வழக்கமாக மனுஷன்தான் அவனோட வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக மற்ற விலங்குகளை பழக்கப்படுத்தி வச்சுருப்பான். ஆனால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் அதோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக மனுஷனை பழக்கப்படுத்தி வச்சுருக்கு. அந்த விலங்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த விலங்குன்னு கேட்குறீங்களா? பூனை. ஒன்றிய உயிரினங்களில் பூனையை பற்றி புட்டு புட்டு பார்த்துருவோம். வாங்க. வழக்கமாக நம்ம நாய் கிளி மாதிரி மற்ற விலங்குகளை வளர்க்கும்போது அதுங்களுக்கு நம்ம கடவுளாக தெரியும். அடடா, நமக்கு தேவையான சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம் இதெல்லாம் தர்ற கடவுள் பாய்வர் அப்படின்னு தான் நம்மளை பார்ப்போம். அதுவே பூனை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏதோ கடவுள் போல, அதனால தான் இவங்க எல்லாம் நமக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தெனாவட்டோட தான் நம்மளை டீலே பண்ணும். பூனை எந்த அளவுக்கு நம்மளை அடிமையாக டீல் பண்ணுதுன்னா, மற்ற விலங்குக்கெல்லாம் நாம் உணவை டிசைட் பண்ணி எந்த டைமுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் அதுவே பூனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேட்குற உணவை, அதுவும் அது சொல்கிற டைமுக்கு தான் நம்ம கொடுத்தே ஆகணும். அதுவும் நம்ம ரொம்ப டயர்டாக தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, செவிலிய சப்பு நிறைஞ்சு சோத்த போடுறா அப்படின்னு கேட்கும். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா பாக்குறியா பாக்குறியா? இப்படி நம்மளை அடித்து துவச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது பண்ணுற முதல் வேலை போய் தூங்குறது. அதுவும் எங்கே போய் தூங்குவோம்? கரெக்டாக நம்ம படுத்து தூங்குற இடத்துல, இல்லை நம்ம உட்காந்துட்டுருக்கிற இடத்துல தான் போய் தூங்குவோம். ஏன் அது நம்ம உட்காந்த இடத்துல, நம்ம படுத்த இடத்துல போய் தூங்குதுன்னா அதோட உரிமையாளர்களுடைய வாசம்ங்கிறது அதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த இடத்துல போய் அது படுத்தாதான் அது ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் ஆகும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்கும். அதனால தான் மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இப்படி நம்ம பெட்டு சோஃபா தவிர வேறு எங்கெல்லாம் தூங்கும்னா, குறுகலான குளிர்ச்சியான இடங்களில் போய் தூங்கும். பழைய தூக்கி போட்ட ஷூ டப்பா, பரண்மலை தூக்கி போட்ட அட்டைப்பட்டு இதிலெல்லாம் போய் கூட தூங்கும். இப்படி நம்மளை நம்பி பூனை இருக்கா, இல்லை பூனை நம்பி நாம் இருக்கோமானு சொல்ல முடியாத அளவுக்கு தான் பூனைக்கும் நமக்குமான உறவு இருந்தாலுமே, ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க, நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொடப்போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் உதவி பண்ணால் தான் முடியும். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக புலியோட பங்காளி தாங்க பூனை. பூனையோட உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்களில் 95.6%ங்கிறது புலியோட ஒத்துப்போகுது. அதனால தான் இன்றைக்கும் இறைகளை பதுங்கி பாஞ்சி வேட்டையாடுது. அதே மாதிரி தன்னோட எல்லைகளை சிறுநீரால் மார்க் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மேலே வந்து பாசமாக தன்னோட உடம்பை பூனை தேய்க்கும்ல, அது ஆக்சுவலாக பாசத்தில் தேய்க்கலைங்க, அது தன்னோட எல்லைகளை ஒன்றா நம்மளை மார்க் பண்ணி வைக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு டெரிட்டரி. அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன். யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது? பூனைக்கு அழுக்குன்னு ஆகாதுங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு நக்கு நக்கு நக்கி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி பூனைகள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா, அது தன்னோட உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் பேன்களையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட உடல் வெப்பத்தை சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கும் இப்படி அது நாக்கால் நக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நாளைக்கு 2.5 to 3 மணி நேரம் நக்கிறதுக்கே செலவிடுது பூனை. இப்படி நக்கிற பூனையை க்ளோஸாக ஆராய்ச்சி பண்ணப்ப தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பூனையோட நாக்கில் குட்டி குட்டியாக முள்ளு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, இதுக்கு பேர் பப்பிலு. இந்த முள்ளு மாதிரியான அமைப்பை சீப்பு மாதிரி பயன்படுத்தி தான் தன்னுடைய ரோமங்கள் முழுக்க சீவி விடுது பூனைகள். இப்படி சீவும்போது அதோடய வாயில் சிக்கக்கூடிய அந்த முடிகளை அதுக்கப்புறமா அது ஒரு பால் மாதிரி கக்கிடும். பூனை இப்படி நக்கிறத வச்சு ஆராய்ச்சி பண்ணி பூனை நக்கி சீப்பெல்லாம் கண்டுபிடிக்கிற முயற்சியெலாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நக்கிறதை தாண்டி பூனைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேலை தூங்குறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 to 16 மணி நேரம் தூங்கியே செலவழிக்குமா பூனை. அப்படி கணக்கு பண்ணோன்னா தன்னோட வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 70% பூனைகள் தூங்கி தான் செலவு பண்ணுது. கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் மறுபடியும் இந்த ரெண்டு வேலையும் தாண்டி ஒரு பூனைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேலை குட்டி போடுறது. ஒரு பூனை பிறந்த 5 மாசத்துல குட்டி போட தயாராகிடும். இப்படி குட்டி போட ரெடி ஆன உடனே ஒரு ஜோடியோட மட்டும் இல்லைங்க, பல ஜோடியோட கபி கபியா இருக்கும். இதனாலேயே அது போடக்கூடிய 3 to 6 குட்டிங்களும் வேற வேற அப்பாவுக்கு பிறந்த குட்டிங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு வருஷத்துல 3 வாட்டி குட்டி போடும். நம்ம பல இடத்துக்கு போறோம் வர்றோம். ஆமா, சொல்ல முடியாது சிலப்பா, அது நம்ம பையனா கூட இருக்கலாம். ஒரு பூனைங்கிறது 6 to 7 வருஷம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக உயிர் வாழும். அதுவே அந்த குட்டி போடுறதை கட்டுப்படுத்தினாங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேனுங்கிறது கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி 37 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்த பூனைகள்லாம் கூட இருக்குது. உலக அளவில் பெட் அனிமலாக வளர்க்கப்படுற பூனைகளில் 80% இப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணப்பட்ட பூனைகள் தான். பூனைங்க வீட்டுக்குள்ள திப்பு திப்புன்னு ஓடுறதை பார்த்துட்டு பா என்ன ஸ்பீடாக ஓடுறா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆக்சுவலாக பூனையோட ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? அதை கணக்கு பண்ணோன்னா உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்கும் பூனைங்க. ஏன்னா மணிக்கு 48 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பூனைங்களால் ஓட முடியும்.
பூனைங்க நடக்கிறத கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய ரைட் சைடு கால்களை, அதாவது முன்னங்காலையும் பின்னங்காலையும் ஒரே நேரத்தில் எடுத்து வைக்கும். அதுக்கப்புறமா தன்னுடைய லெஃப்ட் சைட் கால்களை, அதாவது முன்னங்காலையும் பின்னங்காலையும் ஒரே நேரத்தில் எடுத்து வைக்கும். இப்படி அது நடக்கிறத பார்த்துட்டு தான் மாடல்கள் ரேம்ப் வாக்கு நடக்கிறத பார்த்து கேட் வாக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பூனைங்க குட்டியாக இருக்கும்போது தான் மியாவுன்னு சொல்லும். அது ஏன்னா தன்னுடைய தாயோட அட்டென்ஷன் அதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறமா மற்ற பூனைகளோடு அது மியாவுன்னு சொல்லிக்கிறது இல்லை, மற்ற விலங்குகள்கிட்டையும் அது மியாவுன்னு சொல்லிக்கிறது இல்லை. அது மியாவுன்னு சொல்கிற ஒரே விலங்கு எதுன்னா மனிதன் தான். மனிதன்கிட்ட அது கம்யூனிகேட் பண்ணணும், மனிதனோட அட்டென்ஷன் அதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதனை பார்த்து அது மியாவுன்னு சொல்லும். இது மனிதர்களோட பூனைகள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம். இந்த மியாவுனே பல வகை இருக்குங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்ற மாதிரி வித்தியாச வித்தியாசமாக மியாவுன்னு கத்துமா பூனை. அதே மாதிரி பூனைங்க தன்னோட வேட்டையில் ஒன்று நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்ததுன்னா அது நம்ம வீட்டை அதோட வீட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எல்லாத்தையுமே அதோட சொந்தமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்படி காட்டில் வேட்டையாடிட்டு இறையை குகைக்கு எடுத்துகிட்டு வந்து தன்னோட குட்டிகளுக்கு பகிர்ந்து தருமோ அதே மாதிரி தான் தன்னோட வேட்டையை வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிக்கிறது பூனைகள். அப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுல மிச்சம் வைக்கிறது வேற யாருக்காக இல்லைங்க, உங்களுக்காக தான். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். பூனைகள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னா அதோட கண்கள்ங்கிறது நேர்கோடு மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஏதாவது வாஞ்சியாக கேட்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுவே வாழை பார்த்தீங்கன்னா வால் கேள்விக்குறி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, விளையாட வரியான்னு கூப்பிட்றதுன்னு அர்த்தம். அதுவே நிற்க வச்ச ஆண்டனா மாதிரி நேர்கோட்டில் நின்று அதில் சின்ன வைப்ரேஷன் இருந்ததுன்னா உங்களை பார்த்ததில் பூனைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் நாய் வாழாட்டுற மாதிரி பூனை வாழாட்டுச்சுன்னா அது நாய் காட்டுற மாதிரி பாசம் இல்லைங்க, மவனே நீ ரொம்ப என்ன டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க பேசாமல் ஓடிடு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறதா அர்த்தம். இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கூட பேசுகிறாரு இந்த பூனையார் எப்போத்துலேருந்து நம்ம கூட சேர்ந்தாரு அப்படிங்கிறத புரட்டி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 6-7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபெலிஸ் அப்படிங்கிற ஒரு காட்டு பூனை இனம் உருவாச்சு. இந்த இனத்துலேருந்து தான் பூனைகள் அதுக்கப்புறமா உருவாச்சு. அதுலேயும் குறிப்பாக ஃபெலிஸ் லிபிக்கா அப்படிங்கிற காட்டு பூனை தான் இப்போ இருக்கிற வீட்டு பூனை தெருப்பூனைகளுக்கெல்லாம் தாத்தா பாட்டி. சரி, எப்படி மனிதர்களோட இந்த காட்டு பூனைங்கிறது பழக்கத்துக்கு வந்தது அப்படிங்கிறத தேடணும்னா உலகத்தில் முதன் முதல்ல எகிப்தியர்கள் தான் பூனைகளை பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பரவலான நம்பிக்கையாக இருந்துச்சு. எலிகளை வேட்டையாடுறதுக்காக அவங்க வளர்த்தாங்க, பூனையை தெய்வமாக மதித்தாங்க, பூனைகளை வேட்டையாடுறவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, வளர்த்த பூனை இறந்து போச்சுன்னா தங்களுடைய புருவங்களை அழிச்சுக்கிட்டாங்க, இறந்து போன அரசர்களை பாடம் பண்ணி மம்மிக்கலாம் மாற்றின மாதிரியே இறந்து போன பூனைகளையும் மம்மிக்கலாம் மாற்றினாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எகிப்தியர்களோட பூனை காதல் எந்தளவுக்கு உச்சத்துக்கு போச்சுன்னா கிமு 525 ஒரு பெரிய போர் பெர்ஷியாவுக்கும் எகிப்துக்கும் நடந்தது. பேட்டில் ஆஃப் கொலிசியம் அப்படின்னு வர்ணிக்கப்படுற அந்த போரில் பெர்ஷிய படைவீரர்கள் தங்களோட உடம்பில் பூனைகளை கட்டிக்கிட்டு போரில் இறங்கினாங்கன்னும் பூனைகளை தாக்கிடக்கூடாது, பூனைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்தில் எகிப்தியர்கள் பின்வாங்கினாங்கன்னும் அதனால் பெர்ஷியா எகிப்தை ஜெயிச்சதுன்னும் ஒரு கதையை சொல்லுவாங்க. இப்படி எகிப்தியர்கள் தான் முதன் முதல்ல பூனையை பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தப்போ 2004 ஒரு ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் தீவில் இருந்த ஒரு இடுகாட்டில் நடந்த தொல்லியல் ஆய்வில் 9500 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு கல்லறையில் ஒரு மனிதனோட சேர்ந்து ஒரு பூனையும் புதைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி 5000 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு கல்லறையில் சீனாவிலையும் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எகிப்தியர்களுக்கு முன்னாடியே பூனைங்கிறது மனிதர்களோட பழக்கத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியுது. சரி, ஏன் மனிதன் பூனையை பழக்கப்படுத்தினா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக மனுஷன் பூனையை செலக்ட் பண்ணலங்க, பூனை தான் மனுஷனை செலக்ட் பண்ணியிருக்கு. அதாவது மனிதர்களோட வாழ பூனை தான் தன்னைத்தானே பழக்கப்படுத்தியிருக்கு. அதாவது மனிதன் முதன் முதல்ல விவசாயம் செய்ய ஆரம்பித்தப்போ அவன் உருவாக்கின தானியங்களையும் வயக்காடுகளையும் நோக்கி எலிகள் மாதிரியான கொறித்துண்ணிகள் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அதை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த பூனைகள் என்னடா காட்டுக்குள்ளே இவனுங்களை காணோம் அப்படின்னு அதை தேடி அதுங்களும் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஊருக்குள்ளே வந்து இந்த தானியங்களை தின்னு கொளுத்துட்டு இருந்த இந்த எலிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனும் நம்ம தானியங்களை சாப்பிட்ற எலியை வேட்டையாடிட்டு இருக்கிற பூனை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பூனைகள் தான் மனிதர்கள்கிட்ட இருக்கிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பழக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மனுஷன் சும்மா இருப்பானா? எலிகளை வேட்டையாடுறதுக்காகவே பூனைகளை வளர்க்க ஆரம்பித்தான். அதுலேயும் குறிப்பாக கப்பல் பயணங்களில் எலித்தொல்லையை கம்மி பண்ணுறதுக்காக பூனைகள் கப்பலில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாகவே இருந்தது. இப்படி மனிதர்களுடைய வணிக பாதைகள் மூலமாக தான் பூனைகள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வெறும் எலி வேட்டைக்காரனாக இருந்த பூனை அதுக்கப்புறமா ஓட்டோமான் சாம்ராஜ்யத்தோட தொடக்கத்தில் தான் எகிப்தில் இருந்த மாதிரி செல்ல பிராணியாக வளர்க்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. சரியாக அதே காலகட்டத்தில் தான் பூனைகளும் மனுஷனோட பழகிறதுக்கு முழுசாக அடாப்ட் ஆகியிருந்தது. அதுக்கு அடையாளமாக அது வரைக்கும் காட்டுப்பூனையாக இருந்தப்போ
புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் இருந்த மாதிரி தனித்தன்மையான தோல் அடையாளம் தான் அதுக்கு இருந்தது. அதை உதுத்துட்டு பல வண்ணங்கள் நிறைந்த ரோமங்கள் நிறைந்த தோள்கள் அதுக்கு உருவாக ஆரம்பிச்சது. இதை பார்த்த ஆர்வமான புறா ஃபேன்சியர்கள் மாதிரியான பூனை ஃபேன்சியர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்க தான் இந்த புது பேட்டர்னை எடுத்து புதுசு புதுசான பூனை வகைகளை உருவாக்குனாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட பூனை வகைகள் அதுக்கப்புறம் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்பட ஆரம்பிச்சது. செல்ல பிராணிகளாக மட்டும் இல்லாமல் அழகுக்கான பிராணிகளாகவும் வளர்க்கப்படுது. இப்படி பூனைகளுக்கான அழகு போட்டி நிறைந்த பல ஷோக்கள் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் பூனையை வெறுகு வெறுக்கு பிள்ளை பூசைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூசைங்கிறது தான் அதுக்கப்புறமா பூனையாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஐயா தேவநேய பாவனர். அதுக்கு உதாரணமாக இன்னைக்கும் மலையாளத்தில் பூனையோட பேர் பூச்சாதான். சரி, அது என்ன பூசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூசைனா நீராடுதல், அதாவது சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சாமி சிலைகளை நீரால கழுவி நடத்தப்படுற நிகழ்வுக்கு பூசை அப்படின்னு பேர் வந்திருக்கு. பூனையும் தன்னைத்தானே எப்பவும் நாக்கால நக்கி நக்கியே சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற விதமாக தான் பூசைன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூசை தான் அதுக்கப்புறமா பூனைன்னு மாறியிருக்கு. பூனைகளோட பார்வைங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதாவது பூனைகளோட கிட்ட இருக்கிற பொருளை சரியாக பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் அதுக்கு உதவியாக இருக்கிறது அதோட மீசைகள். பூனையோட மீசைகள் அழகுக்காக மட்டும் இல்லை, அதுங்களுக்கு வேட்டையாடுறதுலையும் உதவுது. அதாவது பூனைகள் வேட்டையாடும் போது அதோட மீசைகள் முன்பக்கமாக நகரும். அது மூலமாக இறைகள் பக்கத்தில் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கபால்னு பிடிச்சி வேட்டையாடிடும். இப்படி பூனைகளோட மீசை அதோட முகத்தில் மட்டும் இல்லை கால்கள்லையும் இருக்குது. இந்த மீசைகள் ஒவ்வொரு பூனைக்கும் அதோடைய உடலுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒவ்வொரு பூனையும் ஒரு குறுகலான பாதைக்கு போகும்போது இந்த மீசைகளை அடிப்படையாக வச்சு தான் கால்குலேட் பண்ணும். நம்மளால் இந்த பாதையை கடக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மீசைகளை வச்சு கால்குலேட் பண்ணி தான் அந்த பாதையை அது கடக்கும். குறுகலான பாதை என்னன்னு நான் ஞாபகம் இருக்குது. பூனைகளுக்கு ஒட்டுமொத்தமாக 230 எலும்புகள் இருக்குது. நமக்கு ஒட்டுமொத்தமாகவே 206 எலும்புகள் தான். ஆனால் இவ்வளவு எலும்புகள் இருந்தாலும் எவ்வளவு குறுகலான வழியாக இருந்தாலுமே பூனைகளால் அதுக்குள்ளே பூந்து வந்துட முடியும். அதுக்கு காரணம் பூனைகளோட ஸ்பைன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக குஷன் டைப்பில் இருக்கிறதுனால தான். ஆனால் பூனைகள் இப்படி கஷ்டப்பட்டு பூந்து வராமல் இருக்கிறதுக்காக பல வீடுகளோட கதவுகளில் பூனைக்குன்னு தனியாக ஒரு ஓட்டம் இருக்கும். இந்த ஓட்டையை முத முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஐசக் நியூட்டன் தான் முத முதல்ல அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு பூனையை வளர்த்தாருனோ, அவர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பூனை அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்து கதவு துறக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிச்சிருந்தோம். அதுக்காக அந்த கதவுல ஒரு ஓட்டையை போட்டார். அதுக்கப்புறமா தான் இந்த ஓட்டைங்கிறது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு முன்னாடி முதன் முதல்ல ஸ்பேஸுக்கு போனது குரங்கு நாய் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரே ஒரு பூனை ஸ்பேஸுக்கு போயிருக்கு. அந்த பூனையோட பேர் ஃபெலிசிட். பிரெஞ்சு நாட்டோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த பூனையை தேர்ந்தெடுத்து அதை ஸ்பேஸுக்கு அமிச்சாங்க. எர்த்துலேருந்து 157 கிலோமீட்டருக்கு வெளியில் ஸ்பேஸில் அது இருந்துட்டு திரும்ப சேஃபாக பூமிக்கு வந்து லேண்ட் ஆச்சு. இந்த பூனையை நிறைய பேர் வந்து கொண்டாடாமல் இருந்தாங்க. அது ஸ்பேஸுக்கு போனதை யாருமே அங்கீகரிக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கான அங்கீகாரங்கிறது கிடைச்சது. இன்றைக்கி ஃபெலிசிட்டியை கொண்டாடுறாங்க, அதுக்குன்னு சிலைகள் கூட வச்சுருக்காங்க. பூனையை இன்ஸ்பிரேஷனை வச்சு ஏகப்பட்ட கதைகள் கவிதைகள் படங்கள்லாம் வந்திருக்கு. காமிக்ஸ்லாம் கூட வந்திருக்கு. கார்ஃபீல்டு, கேட் உமன் இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அதுலேயும் டாமஞ்சேரியை எப்படி நம்மளால் மறக்க முடியும்? இன்றைக்கும் உலக லெவலில் விரும்பி பார்க்கப்படுற விலங்கு வீடியோக்களில் ரொம்ப முக்கியமானது பூனையோட வீடியோக்கள் தான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு விழுந்து விழுந்து அதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீடியோக்கள் இப்போ மட்டும் இல்லைங்க, 1894 ஆரம்பிச்சிருச்சு. முதன் முதல்ல பூனையை வீடியோ எடுத்தவர் யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். ரெண்டு பூனைங்க பாக்ஸிங் பண்ணிக்கிற மாதிரி எடுத்த அந்த முதல் வீடியோவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூனை வீடியோக்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஒருத்த பூனைகளை கொலை செஞ்சு அதை இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணாப்புல அதை பார்த்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பூனை காதலர்கள் கொந்தளிச்சு போனாங்க. அவன் எங்கே இருக்கான், எந்த நாட்டில் இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பேர் என்ன, எதுவுமே யாருக்குமே தெரியாது. எந்த பதில் கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் மறுபடியும் பூனையை கொலை செஞ்சு அவன் வீடியோ பப்ளிஷ் பண்ணான். இதை பார்த்து கொந்தளிச்சு போன உலகம் முழுக்க இருந்த பூனை காதலர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவன் எங்கே இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுறதையே முழு நேர வேலையாக வச்சு அதுக்கப்புறம் பல மாதங்கள் போராடி அவனை கண்டுபிடிச்சி கைது செய்ய வச்சாங்க. இதை நெட்ஃப்ளிக்ஸில் டோன்ட் எப் வித் த கேட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பூனை இவ்வளோ க்யூட்டான அனிமல்னு வளர்க்கப்பட்டாலுமே அது பல கலாச்சாரங்களில் ஆகாது. ஏன், நம்ம ஊர்லேயே பூனை குறுக்கால போச்சுன்னா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கருப்பு பூனையை பார்த்துட்டாங்கன்னா உடனே வீட்டுக்கு போய் பல்லு விலைக்கு மறுபடியும் குளிச்சுட்டு தான் வெளில வருவாங்க. ஆனால் அதுவே அமெரிக்காவிலும் ஜப்பான்லையும் பார்த்தீங்கன்னா கருப்பு பூனைங்கிறது ரொம்ப லக்க கொண்டு வர பூனை அப்படின்னு அதை விரும்பி பார்ப்பாங்களாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம மனிதர்களுக்கு எப்படி 6 விரல் இருக்குதோ அதே மாதிரி ஒரு சில பூனைகள் எக்ஸ்ட்ரா பாதத்தோடவே பிறக்கும். இந்த வகை பூனைகளை பாலிடாக்டைல் பூனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிடாக்டைல் பூனைகள் பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. மனிதர்கள்கிட்ட இருந்து தங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காமல் போகும்போது தான் பூனைகள் திருடுறதுக்கான பழக்கத்துக்குள்ளேயே போகுது. அதாவது
மனிதர்கள் உருவாக்கின தானியங்களை திருடி திங்கிற எலிகளை வேட்டையாடுறதுக்காக வந்த பூனை கடைசியில அந்த எலி கூட சேர்ந்து அதுவும் திருடுறதுக்கான பழக்கத்துக்குள்ள போயிருச்சு. என்னைய வேற திருடிங்கற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? ஏய், பூனைக்கு திருட்டு புத்திங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இலங்கையில ஒரு பூனைய ஸ்மக்லிங் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசியா அந்த சிறைச்சாலையில இருந்துமே அந்த பூனை தப்பிச்சு போயிருக்குன்னா பாத்துக்க. நீ ஒரு 5-6 தடவை கழட்டி கழட்டி மாட்டி கத்துக்க, அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? பூனைகள் பல வகையில இருக்கு, அதுலயும் பல காஸ்ட்லியான வகைகள்ல கூட இருக்கு. சவானா அப்படிங்கிற ஒரு பூனை $25,000 வரைக்கும் விற்கப்படுது. த பெங்கால் அப்படிங்கிற பூனை $5,000 வரைக்கும் விற்கப்படுது. அவ்வளவு ஏன், உலகத்திலேயே பணக்காரரான பூனைலாம் கூட இருந்திருக்கு. பிளாக்கிங்கிற பூனையோட உரிமையாளர் இறந்து போனப்போ தன்னுடைய $13 மில்லியன் அளவுக்கான சொத்தை அந்த பூனை பேர் மேலேயே எழுதி வச்சிட்டார். இதனால அந்த பூனை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரான மாறி இருக்குன்னா பார்த்துக்கங்க. எலிகளுக்கான கோயிலுங்கிறது இந்தியாவில் இருக்குது, ஆனால் பூனைகளுக்கான கோயிலுங்கிறது ஜப்பானில் இருக்குது. பூனைகள் அங்கே ரொம்ப லக்கியாக பார்க்கப்படுறதுனால அங்கே பூனையோட சிலைகளை அதிகளவில் வச்சு அதை கும்பிடுறாங்க. இப்படி பார்க்குறதுக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய பூனைகள் உலகத்தில் 33 வகையான உயிரினங்களை ஒட்டு மொத்தமாக வேட்டையாடியே கொண்டிருக்கு. இதுக்கு காரணம், காட்டில் இருக்கக்கூடிய வேட்டையாடி எல்லைகள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதுவே வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பூனைகளுடைய எல்லைகள்ங்கிறது ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால அதோடைய வேட்டைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலேயே இந்த உயிரினங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு. இப்படி வேட்டையாடின விலங்குகளையும் உடனே கொல்லாமல் அது கூட ஒரு மரண விளையாட்டு விளையாடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொல்லக்கூடிய ஒரு சேடிஸ்ட் விலங்காக இருக்குது பூனை. எப்படி பூனைகள் தங்களுடைய வேட்டையை கொடுமைப்படுத்தி கொள்ளுதோ அதே மாதிரி தங்களோட சொந்த நாட்டு மக்கள் மீதே வரிங்கிற பேரில் பல கொடுமைகளை நிகழ்த்தி அரசுகளோட கதையை நம்மளுடைய வரிகள் பற்றின 2வது பாகம் வீடியோவில் அடுத்து பார்த்துருவோம். சப்போஸ் வரிகள் பற்றின முதல் வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, மேலே ஐ லிங்க்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோடய லிங்க்கை கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். அடுத்து வரிகள் பற்றின கதையோடு வரும். பை.